அஸ்லாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹு. இந்த பதிவுக்காக கோச்சிக்க வேணாம். ஒருவன் என்கிட்ட சொல்கிறான், எண்ட கடையில் எண்ட பொண்டாட்டியை நான் போட்டு வச்சிருக்கேன், நான் கடைக்கு வச்சிருக்க வியாபாரம் பண்ணுறேனாம், அது செய்யப்படாதான். அப்போ அவன் எதிர்பார்ப்பு என்னண்டா, எண்ட பொண்டாட்டி வீட்டறிக்க வேணும், வேறு பொம்பளை தூக்கி கடைக்கு வச்சுக்க போகணும். லூஷன் மாதிரி இருக்கானுகள் இன்னும் இன்னும் நிறைய பேர் அப்படி சின்னவன்ட வாப்பா அவர கடைக்குள்ளே உடுப்பு கடைக்குள்ளே கொம்பளையில் வார போகிற கொம்பளைகளுக்கெல்லாம் கொம்பளையில் உள்ளாடையை காட்டுறான். இதுக்கெல்லாம் ஜமா தப்ளிக் ஜமாத்தில் போகிற ஒரு மடையன் அவளை அவர மகன் சொல்கிறான், எனக்கிட்ட எந்த பொண்டாட்டியை நாம் வச்சுக்கி வார கொம்பளைகளுக்கு காட்டு மகள்னு சொல்கிறதும். இப்போ நாம் கொம்பளையில் நாம் கொம்பளையில் ஓவராக டீல் பண்ணப்படாதே என்றதுக்கான எந்த பொண்டாட்டியை வச்சுக்கிறீங்க நூலுக்க மாரிக்கு. எண்ட கடைக்கு எங்கள் மாமனார் நிற்கார், அதான் எந்த பொண்டாட்டியில் பாப்பா நிற்கா, அல்லது நானும் எந்த மாமனாரோ இல்லாத டைமில் எந்த பொண்டாட்டிக்கு கூட அதோட உம்மா அச்சம்மா அண்டி மாதிரி நிற்பாங்க. நான் சரியாக செஞ்சு போகிறேன் என்னைக்கு பொறுத்த வரைக்கும், ஆனால் அவன் என்கிட்ட சொல்கிறான் அது பொழையான். அப்போ அயவாப்பா செய்கிறது, அயவாப்பா பெரிய தாடியும் தொப்பியும் வச்சு கிரிக்கார், அயட கடைக்க போகிற கொம்புளைகளுக்கெல்லாம் உள்ளாடை எடுத்து காட்டுறார் கொம்புளை எழுட்டேன், இதெல்லாம் இஸ்லாம் அயலுக்கு. ஆனால் நாம் செய்கிறது போல என்ன டிசைன் தெரியும் அவனுகளில் கொம்புளையில் வேலைக்கு போகப்படா. இப்போ ஒரு டீச்சர் இப்போ கொம்புளை வேலைக்கு போகப்படா, டீச்சிங் பண்ணப்படா, ஏன்னாங்க ஆம்பளையில் இருப்பாங்க, டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்யப்படா, மோட்டர் பைக் ஓடப்படா. பைத்தியகாரத்தனம் இல்லையா அது, பைத்தியகாரத்தனம். இப்போ ஒரு வீட்டில் இப்போ எங்கள் மச்சான் எங்கள் தாத்தா எடுப்பமே, எங்கள் தாத்தாவுக்கு மூணு கொம்பளை பிள்ளை, இப்போ எங்கள் தாத்தாவும் எங்கள் மச்சானும் மருமக்களும் மோட்டர் ஆட்டோவில் போய்க்கிறிக்காங்க. என் மச்சானுக்கு நெஞ்சிக்க பிடிச்சிட்டு இந்த ஆட்டோவை எடுத்துக்க என் மருமகள் ஓடணும், என் தாத்தா ஓடணும், மக்கள் ஓடணும், ஓடி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அடுத்த கை சேதமே ஐயோ ஓடியாங்க ஆறாவது இல்லையா என்று கத்தப்படா. உங்களோட புள்ளை கொம்பளை புள்ளைய வளர்க்கணும், ஒரு சிங்கமாக வளர்க்கணும். கேம்பஸுக்கு நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கையில் புள்ளைய தூக்கி கொழும்பு யூனிவர்சிட்டி, யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி, ஜஃப்னா யூனிவர்சிட்டி, சபரகாமி யூனிவர்சிட்டி, ராகாமி ஃபேக்கல்ட்டி எல்லா இடத்தையும் அனுப்புவேல். கொம்பளை புள்ளைய எப்படி வளர்க்கணும், சிங்கமாக வளர்க்கணும். ஒரு கொம்பளை புள்ள ஆங்களோட நிற்கக்குள்ள ஒரு சிங்கம் நிற்க மாதிரி இருக்கணும், ஒரு ஆம்பளை கதைக்கிறதுக்கு பயப்படணும். இது கொம்பளை பிள்ளையில வளர்க்கணும், அடக்க ஒடுக்கமா அப்படியே எனக்கு வெக்கம். என்னது என்ன டிசைன் வச்சுக்கிறீங்கல்ல தெரியா, நான் அண்டை சொல்லுவேன் கொம்பளை பிள்ளை சிங்கம் மறிக்கணும். இன்றைக்கு யூனிவர்சிட்டிக்கு கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு ஒரு குள்ளே போகுதாமண்டுச்சுன்னா தைரியம் மறிக்கணும், இங்கே வாப்பா உமா அப்படி வளர்த்தெடுக்கணும். சமூக மாற்றங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணும் மட்டும் தெரியா, ஆனால் வளர்க்க சரியாக வளர்க்கணும் இல்லையா. இன்றைக்கு ஒரு சிலவண்ட பார்த்தா டல்லாவே அண்டைக்கு ஒரு என்னென்று கிட்டே சொல்கிறேன், நானும் அசாம் லோயர் நிற்கும், அவர் பார்க்கறதுக்கு தானே தாடியும் சுப்பாகுமா உள்ளுக்கு பச்சை தான், என்ன செஞ்சுக்கிறீங்கானுகள். இது எல்லாரையும் சொல்ல வரலே, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படி சில இன்னும் இருக்கான். ஆனால் லைட் ஹவுஸில் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் ரெண்டு பேர் ஏறிக்கி ஏறினோன்னு ஒருவன் போய் கடும் இஸ்லாம் காய்ச்சிருக்கான், என்ன டிசைன் தான் இருக்கான், எங்கே இருக்கான் இல்லையா, கொம்புளையில் வேலைக்கு போகப்படா, கொம்புளையில் ஈசியப்படா, என்ன இவனுகள். இன்னும் அந்த லூசு கூட்டம் கொஞ்சம் இருக்குதான், என்ன செய்யலாம். இப்போ மூடு பருதா போடுறது யாருமே குற்றம் கதைக்கே இல்லை, ஆனால் குற்றம் கதைக்கே வைக்கானுகள் இதான் இருக்குது பிரச்சினை. இப்போ நாங்கள் டியூட்டி செய்கிற டைமில் எல்லாம் வந்துக்கிட்டு சமூக பாதுகாப்பு மூடு பருதா எப்படி போகிற, இப்போ நான் ஒரு எஸ்ஐ போலீஸ்காரனா, இது ஒரு போலீஸ்காரனை இருக்கிற பாதுகாப்பு சபையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு மூடு பருதா போட்டுக்கு பம் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு வரலாம். அப்போ பாதுகாப்பு ரீதியாக ஃபேஸ் கவர் போடையலாம், நாங்கள் செல்லுவோம், சட்டம் செல்லும். ஆனால் இது வந்துக்கிட்டு கொமன் அடுத்து போட்டு ஹஜ்ஜைய போகக்குள்ளே ஃபேஸ் கவர் தேவையில்லை. அப்போ என்னென்ன விலங்குல என்னென்ன டிசைனில் எப்படி எப்படி செய்கிறான்னு விலங்குல, ஆனால் ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்கிறான்ட்டுச்சுன்னா சமூகத்தில் வந்துட்டு ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்களோ ஒவ்வொருவனும், ஒவ்வொருவனும் குழப்பம் ஏண்டா. அதையும் பெதுவாக பொதுவாக வந்துட்டு இது பெண்கள் விடயத்தில் தான், பெண்கள் விடயத்தில் பெண்களுக்கு தானே எல்லாம் ஹராம், ஆண்களுக்கு எதுவுமே ஹராம் இல்லை. ஒரு கொம்பளை புள்ள பாட்டு ஒன்று பாட்டுச்சா சரி பாட முடியுது, ஆனால் ஈவன் டான்ஸ் ஆடுவான், பாட்டு படிப்பான், பஸ்ஸுக்கு போக டான்ஸ் ஆடுவான், என்ன அது ஆம்பிளையல் என்னமும் செஞ்சுக்கலாம். அதே கொம்பளை புள்ளையல் ஒரு ஃபேக்கல்ட்டியால் ரிப் போனால் எல்லாம் கொம்பளை புள்ளையில் இருக்கும், அந்த கொம்பளை புள்ள டான்ஸ் ஆடி அது அவனுக்கு கிடைச்சிட்டுண்டா உடனே வெளியாகி அந்த வீடியோவே, இது முஸ்லீம் சமூகமா இப்படியா அனாச்சாரம், டே பைத்தியகார வெளியாகினே நீ தான் பைத்தியம் ஏனென்று சொன்னால் அந்த புள்ளையில் கொம்பளை புள்ளையலுக்கு என்ன செஞ்சிருக்கி. அப்போ நீ ஆடின ஹலால் அதை ஆடின ஹராம, இப்படி புது புது டிசைன் நிறைய இருக்கி அது கொண்டு செய்யலா. இது காலத்தில் கோலம். இப்போ இன்றைக்கு என்னைக்கு ஒரு தெரியல எண்ட கடையில் சாம மார்க்கெட் எண்ட கடையில் எண்ட வைஃப் எங்கள் வைஃபோட பாப்பாவோட என்னோட நிற்கிது பாவம்ன்றான், என்ன செய்யலாம், சமூகம் இப்படி தான் போகுது.